ஓம் மகா கணபதி நமக. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருப்பது இந்த அரசியல் சூழலில் தற்பொழுது மிகவும் பிரபலமாக பேசப்படக்கூடிய செய்திகளில் ஒன்று, நடிகர் அஜித் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக, இதுக்கு முன்பாக தமிழகத்தை ஆண்ட அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவை ஆண்ட பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதிக்கு ஜோதிட ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலுமே அந்த அரசியல் உள்ள நுழையிறதுக்கே ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படின்ற பட்சத்தில் தற்பொழுது இந்த அரசியல் தலைவர்களில் அஜித்குமார், நடிகர் அஜித்குமார் அரசியலுக்கு வருவாரா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த கிரக சூழ்நிலை இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டில் பார்ப்போம். நடிகர் அஜித் பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாமே நிறைய, இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுவரையிலும் ஆண்ட அரசியல் தலைவர்களில் 95% அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடக லக்னத்தில் மட்டும் உதித்த மனிதர்களாக மட்டும்தான் இருக்காங்க. இந்த கடக லக்னத்தில் பிறந்த மனிதர்களால் மட்டுமே அரசியல் சூழலில் அரசியல் தலைவர்களாகவும் மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பதற்கான வாய்ப்புகளும் அடைந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த வாய்ப்பானது இவருக்கு மிகவும் பிரபலமாக இருக்குது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, இவர் கடக லக்னத்திலையும் பிறந்திருக்காரு. இந்த கடக லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, அதுவும் அரசியல் சூழலில் மிகவும் பெரிய லெவலில் கால் பதிக்கணும் அப்படின்னாக்கா இரண்டு கிரகங்களின் சப்போர்ட் இருக்கணும். அந்த இரண்டு கிரகங்களின் சப்போர்ட்டு மிகவும் பலமானதாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் தான் அரசியலில் மிகவும் நன்றாக கால் பதிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ அந்த அரசியல் கிரகங்கள் இரண்டு அப்படின்றத சொல்கிறேன்ல, அந்த கிரகங்கள் எது அப்படின்னாக்கா, இந்த கடக லக்னத்துக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் இரண்டு நபர்கள் மட்டுமே மிகவும் நல்லா இருந்துட்டாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசியல் சூழலில் வந்துடுவார் அப்படின்றத சொல்லலாம். அப்படின்ற பட்சத்தில் இந்த அஜித்குமார், நடிகர் அஜித்குமார் வந்து அரசியலுக்கு வருவார்ன்ற பட்சத்தில் இந்த இரண்டு கிரகங்களுமே உச்சபலம் பெற்றிருக்குது. லக்னத்துக்கு 7 இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்காரு, லக்னத்துக்கு 10 இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. இப்போ இந்த இரண்டு சப்போர்ட்டுமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இவர் அரசியல் உள்ள நுழைவதற்கான தகுதிகள் எல்லாமே 99% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தற்பொழுது இப்போ ஒரு வார காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் அஜித்தை வந்து அரசியலில் இழுக்கணும் அப்படின்ற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடிகர் இவரோட ரசிகர்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலை வருவாரா, அரசியலில் வந்து கால் பதிப்பாரா, வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நடிகர் அஜித்குமார் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இல்லை எனக்கு இதில் அரசியலில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்க இருப்பது இந்த அரசியல் தற்பொழுது நடக்க இருக்க போகுது, இந்த தேர்தலில் அரசியலில் உள்ள நுழைவாரா, யாரோடையனா கூட்டு சேர்ந்து இருப்பாரா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ அரசியல் சூழலில் உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது. தற்பொழுது இவருக்கு நடந்துட்டுருக்க தசா பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 9 இடத்துல சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு, சுக்கர தசை நடந்துட்டுருக்கு. அதில் ராகு புத்தியானது இன்னும் 3 வருடத்துக்கு நடக்க இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டங்கள் இவருக்கு கொஞ்சம் உன்னதமான காலகட்டங்களே சொல்லலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழலில் இந்த கடக லக்னத்துக்காரர்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமே அவராக இருக்கார். அப்போ இவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து தெல்ல தெளிவானதாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மனதுக்காரகன் சந்திரன், அந்த சந்திர பகவான் தன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, தன் லக்னத்துக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த அரசியல் சூழலில் நுழைவாரா நுழைய மாட்டாரா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இந்த நேர காலகட்டத்தில் நடிகர் அஜித்
என்ன முடிவு தெள்ள தெளிவாக எடுக்கிறாரோ அது நிதானமானதாகவும் இருக்கும், தெள்ள தெளிவானதாகவும் இருக்கும், சரியான முடிவாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் மிகவும் நிரந்தரமான முடிவு, தெளிவான முடிவாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நடிகர் அஜித்குமார் வந்து சினிமா துறையில் மற்ற நடிகர்களை விட இவருக்கு தனி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது எல்லாரும் அறிந்த ஒன்று. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் தற்பொழுது உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலுமே அதுக்கு தனக்குன்ற ஒரு பிரபலத்தை தேடிக்கணும், தான் எங்கே இருக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு தன்னை வெளிப்படுத்துறதுல ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தன்னை பற்றி அதிகமாக தெரிகிறதோ இல்லையோ, மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவைகள் சரியாக போய் சேரணும் அப்படின்ற விதத்தில் இவர் தெள்ள தெளிவாக இருக்கார். சாதாரணமாக எங்கே போனாலும் சாதாரணமாக போகிறது, எந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலோ அந்த தொண்டு மனப்பான்மைலாம் இவருக்கு நிகர் இவருன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வீடியோ எடுங்க, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது மாதிரி சொல்லிட்டு வரதோ, அதை மாதிரியான செயல்பாடுகள் இவர்கிட்ட இருக்காது. ஆனால் மற்ற நடிகர்கள் வராங்க அப்படின்னாக்கா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் ஒரு பெரிய களை கட்டிட்டு இருக்கும். ஆனால் இவரை பார்த்தீங்க அப்படின்னாங்க, நான் எந்த இடத்துக்கு போகிறேன் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவும் மாட்டார், அதை விரும்பவும் மாட்டார். ஆனால் மக்களுக்கு எல்லா விதத்துலையும் என்னோடய தொண்டு இருக்கணும் அப்படின்றத நினைப்பார் இவருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லா சினிமா துறையில் இருக்கிறவர்களும் தனக்குன்ற ஒரு நட்பணி மன்றத்தை உருவாக்கி நமக்கு ஆக்டர்ஸை நிறைய பேர் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நிறைக்க, நமக்கு எவ்வளோ கெத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விதத்தில் அதை அமைப்பாங்க. ஆனால் இவர் மட்டுமே தனக்குன்னு மட்டும் எதுவுமே வேணாம், எந்த ஒரு நட்பணி மன்றமோ எதுவுமே எனக்காக இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு, அதை என்ன இது இதிலிருந்து அவரோட கருத்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, தனக்காக யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா இதுக்கான நட்பதி மன்றம் வைப்போம், அதுக்கான செலவு தொகைகளாகும், மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, ஏன் இந்த இதை மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும், இதுக்கெல்லாம் நம்ம ஆளாகணும், அப்போ நான் ஒருத்தனோட வாழ்க்கைக்காக மக்கள் வந்து கஷ்டப்படுறத அந்த நடிகர் அஜித் வந்து விரும்பலை அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த கிரக நிலைகளும் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, மனது காரகன் சந்திரன், எந்த ஒரு செயல் செய்யணும் எண்ணம் நடக்கணும் அப்படின்னாக்கா மனது காரணம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்ற சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதியும் சிறப்பாக இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த வித கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதகங்கள் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதில் மட்டும் அவங்க தெள்ள தெளிவாக இருப்பாங்க. அதை மாதிரியான கிரக சூழல் வந்து இந்த நடிகர் அஜித்குமார் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதியும் சந்திரன் மனதுக்காரகன் லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்காரு. ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இவருக்கு நிகர் இவருன்னு தான் சொல்லணுமோ தவிர வேற யாரையும் இவருக்கு நிகர்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடிகர் அஜித்குமார் எடுக்கக்கூடிய முடிவானது மிகவும் தெள்ள தெளிவானதாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். நடிகர்கள் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுற மாதிரி தெரியுது, தள்ள வருவார், கண்டிப்பாக வருவார் அப்படின்றது ஒரு கோஷம் போடுறாங்க, வருவீங்களாயா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் கட்சிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி முழுமையாக சொல்ல விரும்பலை, இந்த கட்சி அந்த கட்சின்றது. இப்போ இங்கே என்கிட்ட வந்துடுவார், உங்ககிட்ட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போயே ஈர்ப்புகள் வந்து ரெண்டு கட்சியிலேருந்து இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இவரை இன்னொரு நல்ல தெளிவாக சொல்கிறேன், இவர் பிறந்த நாள்லேருந்து இவர் காலம் முடிகிறவர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்கும், அதுதான் எடுப்பாரா தவிர மற்றவரின் சொல்படி இவர் என்னாலும் கேட்க மாட்டார் அப்படின்றது விதி. இவரோட மனது என்ன நடக்குதோ நினைக்குதோ அதை கண்டிப்பாக செய்வார், அதை வெற்றி பெறுவார் அப்படின்றது சொல்லலாம். மற்றவர்களின் சொல்படி இவர் நடந்து அதில் போய் கால் பதித்துருவார் அப்படின்றது சொல்ல முடியாது. அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, நடிகர் சங்கத்திலேயே நடிகர் இதுலேயே கூப்பிட்றாங்க, அப்போ அவங்க கூட கூட்டணி வைக்கலாம், இவங்க கூட கூட்டணி வைக்கலாம், இல்லை தனியாக வைக்கலாம், இல்லை அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவர் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவான முடிவாக இருக்கும், யார் சொல்லியும் இவங்க கேட்கவே மாட்டாங்க. அதுவே நிதானமான முடிவும் இருக்கும், தெளிவான முடிவாக இருக்கும். அந்த முடிவுனால் எந்த விதத்துலையும் இவங்களுக்கு பாதகமே ஏற்படாது. அந்த முடிவை தான் இவர் காலம் கடக்கிற வரலுமே அந்த முடிவை மட்டும்தான் எடுப்பார். அந்த முடிவு நிதானமாகவும் தெளிவானதாகவும் இருக்கும் என்று கூறி மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.